हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स लास्ट वीडियो हैंड राइटिंग एपी प्राक्टिस पड़ेदन एल्में पिछड़ी निक्रेन अंड मेरी यूस्फुला नया विषय नम्बर चेनल फॉलो पड़िटे अंड मरकाम सब्सक्राइब पड़िड़ें कूड़े बेल आइकॉन सेलेक्ट पड़िड़ें इत वीडियो नम्बर पाकपो अब लास्ट टाइम अल्फाबेट्स एपी एल्द पातम इंब एपड़ी प्रसेंट पड़े अ रोम मुख्यमंत्री और सब हेड रईटिंग सूपर आना प्रसेंट पड़े और सब इट मिस्टेक पड़वा अब वो नम्बर फाइव मार्क क्वेश्चन के टू मार्क्स टू अंड हाफ मार्क्सा को मिस् कसेशनवा अब नमक रोमे कष्ट प्रच्न वराणा प्रसन्टेशन नम्बर वो एमें प्रसेंट पड़े नीटा पड़ोनाले फर्स्ट इत आलफबेट इन वाटी ना एम कर नया कूड़े सो स्टार्ट पड़ना उंगेकूड़ा ए बी सी डी ई एफ जी हेच आई जे के एल एबीसीडी पढ़कर मारे एम एन ओ पी क्यू आर एस टी यू वी डब्ल्यू एक्स वाई एंड जी சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நீட்டாக மாறிடும்னு நம்புகிறேன் அண்ட் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க இப்போது நம்ம ஒரு லைனை எழுத போகிறோம் ஒன்ஸ் அப்போன் அ டைம் அ ஸ்மால் கேர்ள் லிவ்ட் இன் அ ஃபாரஸ்ட் இதுதான் நான் ஏன்னா என் பாப்பாவோட கதை புக்கில் இருந்துச்சு அது ஒரு ஈஸியாகவும் இருக்கு இல்லையா அதனால் ஸோ ஒன்ஸ் அப்போன் அ டைம் இது எழுதலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும் இல்லைங்களா கேபிட்டல் லெட்டரில் எழுதும் போது எப்போவுமே இந்த டூ லைன்ஸ்க்கு மேலே தான் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ எழுதுறேன்னா ஏன்னா ஸ்மால் லெட்டருக்கும் கேபிட்டல் லெட்டருக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கணும் ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் lived a little girl அவ்வளோதான் இதுதான் நம்மளோட ரெண்டு லைன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிற ரெண்டு லைன் ஸோ இது பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது என்னை விட அழகாக நிறைய பேர் எழுதுவாங்க இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேசிக் லெவல் அப்படின்றனால ஓரளவுக்கு இப்படி எழுதுனா கூட நீட்டாக இருக்கும் இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த கேப் விடவே மாட்டோம் எப்படி எழுதுவோம் தெரியுங்களா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இப்படி எழுதிடுவோம் இந்த மாதிரி எழுதக்கூடாது ஸோ ஆல்வேஸ் ஹாவ் ஒன் ஃபிங்கர் கேப் சின்ன வயசுலலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு எழுதுங்க பிகாஸ் இட் லுக்ஸ் நீட் ஒரு பேராகிராஃபாக நீங்கள் எழுதும் போது இன்னும் அழகாக இருக்கும் இது பார்க்க ரெண்டு லைன்க்கே எப்படி இருக்குது ஃபுல் பேராகிராஃப் நீங்கள் எழுதுங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணவே கூடாது தப்பாக எழுதிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா கட 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 இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்படி பண்ணக்கூடாது ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த கேர்ள் நான் தப்பாக எழுதியிருக்கேன்னா சின்னதாக ஒரு கட் அது வெளியவே தெரியக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் எழுதினாலே போதும் உங்கள் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும் இது பார்க்க எப்படி இருக்குது இது பார்க்க எப்படி இருக்குது நம்மளே டீச்சர்ஸ்க்கு வந்து காமிச்சு கொடுக்கக்கூடாது நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிச்சு கொடுக்கக்கூடாது ஸோ தப்பு பண்ணுறது அடிக்கிறது கூட வெளியே தெரியாமல் நீட்டாக அடிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதலாம் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்